தேங்காய் சட்னி பண்ண போகிறோம். இது வித்தியாசமான தேங்காய் சட்னி. கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா, ஒரு பச்சை மிளகா, தேங்காய் ஒரு ஸ்பூன், ஒரு பில்லன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையானப்போ இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, புளி கொஞ்சம், புளியாக போட்டுக்கோங்க, நான் புளி பேஸ்ட் போட்டிருக்கேன், என்கிட்ட அதான் இருக்குது. கொத்தமல்லி, வேர்க்கடலை போட்டிருக்கேன், டேஸ்ட் நல்லாயிருக்கு வேர்க்கடலை போட்டு, அதனால் வேர்க்கடலை கொஞ்சம், ஒரு ஸ்பூன் உடச்ச கடலை, போட்டு கடலைன்னுங்களா அது. புதினா இது நம்ம வீட்லேயே வரைஞ்ச புதினா இது. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம சட்னி அரைக்க போகிறோம். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, சாப்பிட்டு பாருங்கள். இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, சாப்பாடு டேஸ்ட்டும் இருக்குது. எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது, அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டிருக்கேன், உளுந்து போட்டிருக்கேன், சீரகம் ஜீரணமாகறதுக்காக ரெண்டு சீரகம் போட்டிருக்கேன். மிக்சியில் அரைச்சிட்டேன், இப்போ வந்து அதெல்லாத்தையும் போட்டு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.